மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 61 உறுப்பினர்களில் 45 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்பிதுரை மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். மாநில அவைகளின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மு தம்பிதுரை என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்று ஆர்வமும் பற்று உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் அதைத் தொடர்ந்து கே பி முனுசாமி என்னும் நான் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உண்மையான ஜி கே வாசன் ஆகியோரும் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டுக் கூறுகிறேன். திமுக சார்பில் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, பி செல்வராஜ் ஆகியோரும் இன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்கின்றனர். இன்று பதவியேற்காத உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது பதவியேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு முதல் முறையாக பதவியேற்கும் நிகழ்ச்சி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. 20 மாநிலங்களிலிருந்து 61 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.